சென்னையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் கிண்டி மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் நிலையத்திற்கு செல்லும் சுரங்கப்பாதையை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்கள் தொடரலாம். ஏதாவது பணிகள் தொடங்கியிருக்காங்களா, விவரங்கள் என்ன? கடந்த மூன்று நாட்களாகவே சென்னையில் இரவு நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று மாலையிலிருந்து வந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவு தொடங்கியது. குறிப்பாக திருவள்ளிக்கேணியிலிருந்து கோயம்பேடு வரைக்கும் பரவலாக நம் பல்வேறு இடங்களில் மழையை வந்து பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளும், குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து சென்னை மெட்ரோ ரயில் அதே போல் வந்து புறநகர் ரயில் ரெண்டுமே இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சபிய வந்து சுரங்கப்பாதை அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக மக்கள் தற்போது சிரமத்துடன் செல்லக்கூடிய சூழலை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் குறிப்பாக சாலையை கடந்து செல்லக்கூடிய சூழல் இல்லை. எனவே வந்து அதிக மக்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இதன் காரணமாக மக்கள் வேறு வழி இல்லாமல் சுரங்கத்தில் தற்போது மழை நீரில் செல்லக்கூடிய சூழலை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து தண்ணீரை அகற்றுவதற்குரிய எந்த பணிகளும் தற்போது நடைபெறவில்லை. குறிப்பாக காலையிலிருந்தே வந்து மழைநீர் தேங்கிய வண்ணம் இருந்தாலும் கூட மழைநீரை அகற்றக்கூடிய அந்த பணிகள் என்பது முழுமையாக நடைபெறாமல் இருக்கிறது. நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக மிகுந்த சிரமத்துடன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எவ்வளோ பாதிப்பு இருக்குது? அப்படி அதிகமாக இருக்குது, அது இப்போ தொடர்ந்து ஒன்றும் முடியல. ஆமாம் வாங்க. இது எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குமா? எப்பவுமே தண்ணி தேங்கி நிற்கும். மக்கள் வேலைக்கு போகணும், ஏதோ பார்த்து செய்யுங்கய்யா, நல்லா இருப்பியே. நாங்கள்லாம் ஏழை மக்கள், எல்லாரும் இதில் தான் போகிறாங்க வராங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் வழி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது ஒரே மழை பெஞ்சு ஒரே சுமமாக இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் அந்த கடைங்களை விற்கக்கூடாது. கேரி பேக்லாம் கொஞ்சம் தடை பண்ணணும். கேன்லாம் தடை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது சீக்கிரமாக இப்போ வர்றதெல்லாம் மழை டைமாக இருக்குது, அதனால் சீக்கிரம் சுத்தப்படுத்தினா நல்லாயிருக்கும். மேலேயும் கிராஷ் பண்ணி போகிறாங்க, ஒரே டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்சம் இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை, இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய பணிகளை வந்து உடனடியாக செய்யணும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மெட்ரோ ரயில் அதே போல் வந்து புறநகர் ரயில் வரக்கூடிய அனைத்து பயணிகளுமே இந்த பாதையை பயன்படுத்தி தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அனைத்து பயணிகளுமே பயன்படுத்துவதன் காரணமாக தொடர்ந்து வந்து இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளை எப்பொழுது செய்ய போகிறார்கள் என்ற கோரிக்கை வைத்தாலும் கூட, இது ஒவ்வொரு மழையின் பொழுதும் இது போன்ற பாதிப்பு ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக காலணிகள் ஷூ அணிந்திருக்கக்கூடியவர்கள், அதற்காகவே வந்து சாலையை வந்து ஆபத்தான முறையில் கடக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. எனவே உடனடியாக சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்ற வேண்டும். மீண்டும் இந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்காத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதே போல் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற அசுத்தமான தண்ணீரில் வந்து நடப்பதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படுவதையும் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இப்பகுதி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ்.